நேரான கம்பியில் மின்னோட்டம் பாயும் போது அதனை சுற்றி ஏற்படக்கூடிய காந்தப்புலம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியும் அந்த காந்தப்புலத்தின் மதிப்பை பற்றியும் சென்ற வீடியோவில் பார்த்தோம். ஒரு வட்ட வடிவமான கம்பி சுருளில் மின்னோட்டம் பாயும் போது அதனை சுற்றி உருவாகும் காந்தப்புலம் எப்படி இருக்கும் என்பது பற்றியும் அந்த காந்தப்புலத்தின் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு வட்ட வடிவமான கம்பி சுருளில் மின்னூட்டம் பாயும் போது கம்பி செல்லக்கூடிய பாதையை சுற்றிலும் ஏறக்குறைய வட்ட வடிவில் காந்த விசை கோடுகள் அமையும். வட்ட வடிவ கம்பியை விட்டு விலகி செல்ல செல்ல இந்த வட்டப்பாதை விரிவடையும். கம்பி சுருளின் மையத்தில் காந்த விசை கோடுகள் இணையான நேர்கோட்டு திசையில் செல்லும். இந்த கம்பி சுருளின் மையத்தில் நாம் ஒரு அச்சுக்கோட்டை வரைவோம். இந்த அச்சுக்கோட்டில் பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை தான் நாம் இப்போ கணக்கிட இருக்கிறோம். ஓவிலிருந்து இசட் அச்சில் இசட் தொலைவில் பி என்ற புள்ளியை எடுத்துக்கொள்வோம். இந்த புள்ளி பியில் தான் காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயட் சவர்ட் லாயை பயன்படுத்தணும். கம்பிச்சுருளில் மொத்தமாக ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிப்பதற்கு அதில் ஒரு சிறிய பகுதியை முதலில் எடுத்து அதற்கு காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சிறிய பகுதியை தான் இங்கே நம்ம டிஎல் அப்படின்னு எடுத்துக்கிடுறோம். சிறிய பகுதி டிஎல்ல நீளக்கூறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிஎலுக்கும் பிக்கும் இடையிலுள்ள தூரம்தான் வெக்டர் ஆர். அந்த தூரத்தை நாம் பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு நீளக்கூறு இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அடுத்த பக்கத்துலேயும் இருக்கும். அந்த நீளக்கூறு டிஎல்லிருந்து புள்ளி பிக்கு வரையக்கூடிய கோட்டை பிடி என நாம் எடுத்துக்கொள்வோம். டிஎல் என்பதை நீளக்கூறாக எடுத்துக்கொண்டால் ஐந்து டிஎல்லை நாம் பொதுவாக மின்னோட்டக்கூறு என்று கூறுவோம். டிஎல் என்ற நீளக்கூறினால் பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்பாயத்தை பயட் சாவர்ட் லா மூலம் நாம் சொல்லலாம். பயட் சாவர்ட் விதிப்படி டிஎல்னால பி புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலமானது வெக்டர் டிபி ஈக்குவல் டு மியூ 0/4 பை ஐ டிஎல் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர் என எழுதலாம். டிபியின் எண் மதிப்பை மட்டும் எழுதும்போது டிபி ஈக்குவல் டு மியூ 0/4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என எழுதலாம். இங்கு தீட்டா என்பது ஐடிஎல் மற்றும் வெக்டர் ஆர் ஆகியவற்றுக்கு இடையிலுள்ள கோணமாகும். இந்த கோணம் எவ்வளோன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இதை கணக்கிட்டு பார்க்கும்போது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த 90 டிகிரியை டிபியில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது டிபி ஈக்குவல் டு மியூ 0/4 பை ஐடிஎல் சைன் 90 பை ஆர் ஸ்கொயர் என வருகிறது. சைன் 90 இன் மதிப்பு 1 ஆக இருப்பதனால டிபியோட வேல்யூ மியூ 0/4 பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் என எழுதலாம். ஸோ இந்த டிஎல்னால் பி புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை தான் நாம் இப்போ கணக்கிட்டோம். இந்த டிபி எந்த திசையில் செயல்படும்னு பார்ப்போம். டிபியின் திசையானது மின்னோட்டக்கூறு ஐடிஎல் மற்றும் வெக்டர் ஆர் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். இந்த ப்ரொட்ராக்டர் வச்சு பார்க்கும்போது ஐடிஎலுக்கு செங்குத்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஆர் திசையில் செயல்படும். இது மாதிரி மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய நீளக்கூறினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் திசை பிஎஸ் திசையில் செயல்படும். பிஆர் திசையில் செயல்படக்கூடிய காந்தப்புலமானது ஒய் திசையில் டிபி காஸ்பை எனவும் இசை திசையில் டிபி சைன்பை எனவும் இரண்டு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. இதுபோல பிஎஸ் திசையில் செயல்படக்கூடிய காந்தப்புலம் டிபி காஸ்பை என ஒய் திசையிலும் டிபி சைன்பை என இசட் திசையிலும் இரண்டு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. டிபி காஸ்பை என்ற கிடைத்தள கூறு எண்மதிப்பில் சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் செயல்படுவதால் அவை ஒன்றே ஒன்று சமன் செய்து கொள்கின்றன. எனவே இதனுடைய காந்தப்புலமானது மொத்த காந்தப்புலத்துக்கு காரணமாக அமையாது. மீதமுள்ள டிபி சைன்பையை நாம் பார்க்கும் பொழுது இரண்டு டிபி சைன்பைகளும் ஒரே திசையில் அமைகின்றன, எண்மதிப்பும் சமமாக இருக்கின்றன. இந்த செங்குத்து கூறுகளான டிபி சைன்பை மட்டுமே பி புள்ளியில் ஏற்படும் மொத்த காந்தப்புலத்துக்கு காரணமாக அமைகின்றன. டிபி சைன்பையின் திசையானது இசட் திசையான கே கேப் என்ற திசையில் அமைகிறது. டிபியை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு மொத்த காந்தப்புலம் கிடைக்கும். எனவே வெக்டர் பி சமம் இன்டகிரல் டிபி என எழுதலாம். டிபியின் மதிப்பு சைன்பையை பொறுத்து அமைவதால் பிஐ இன்டகிரல் டிபி சைன்பை இன்று கே கேப் என எழுதலாம்.
டிபியின் எண் மதிப்பை நாம் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். டிபி சமம் மீ ஜீரோ பை ஃபோர் பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் என ஏற்கனவே நாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த டிபியின் மதிப்பை ஒன்றில் பிரதியிடும்போது வெக்டார் பி சமம் இன்டெகிரல் மீ ஜீரோ பை ஃபோர் பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் பை இன்டு கே கேப் என எழுதலாம். இங்கே மீ ஜீரோ பை ஃபோர் பை ஐ என்பது மாறிலியாக இருக்கிறது, எனவே அதனை வெளியே எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது வெக்டார் பி சமம் மீ ஜீரோ ஐ பை ஃபோர் பை இன்டெகிரல் ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் பை இன்டு கே கேப் என கிடைக்கிறது. இதை சமன்பாடு ரெண்டு என எடுத்துக்கொள்ளலாம். இந்த சமன்பாட்டில் சைன் பையின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். முக்கோணம் ஓசிபியிலிருந்து சைன் பை சமம் எதிர்பக்கம் பை கர்ணம், இங்கு எதிர்பக்கம் கேபிட்டல் ஆர் கர்ணம் ஸ்மால் ஆர், எனவே சைன் பை சமம் கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர். பிதாகரஸ் தேற்றத்திலிருந்து ஸ்மால் ஆரின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சமம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இதிலிருந்து ஸ்மால் ஆரின் மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் என கிடைக்கிறது. இந்த ஸ்மால் ஆரின் மதிப்பை சைன் பையில் பிரதியிடும்போது சைன் பை சமம் ஆர் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் என கிடைக்கிறது. இந்த சைன் பையின் மதிப்பை சமன்பாடு ரெண்டில் பிரதியிடும்போது நமக்கு வெக்டார் பி சமம் மீ ஜீரோ ஐ பை ஃபோர் பை இன்டெகிரல் டிஎல் பை ஆர் ஸ்கொயர் ஆர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்டு கே கேப் என கிடைக்கிறது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரை நாம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் ஒன் பை டூ என எழுதலாம். எனவே வெக்டார் பி சமம் மீ ஜீரோ ஐ பை ஃபோர் பை இன்டெகிரல் டிஎல் பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் ஒன் பை டூ இன்டு கே கேப் என கிடைக்கிறது. இங்கு ஆரின் மதிப்பை பிரதியிடுவோம். பிரதியிடும்போது வெக்டார் பி ஈக்குவல் டு மீ ஜீரோ ஐ பை ஃபோர் பை இன்டெகிரல் டிஎல் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்டு ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் ஒன் பை டூ. இங்கே ஹோல் பவர் ஒன், இங்கே ஹோல் பவர் ஒன் பை டூ, ரெண்டு பவரையும் நம்ம கூட்டும்போது வெக்டார் பி ஈக்குவல் டு மீ ஜீரோ ஐ பை ஃபோர் பை கேபிட்டல் ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் த்ரீ பை டூ இன்டு கே கேப் இன்டு இன்டெகிரல் டிஎல் என கிடைக்கிறது. டிஎல் என்பது நீளக்கூறு. ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருளின் சிறிய பகுதி தான் டிஎல். நம்ம இந்த டிஎல்ல இன்டெகிரேட் பண்ணும்போது வட்ட வடிவ கம்பிச்சுருளினோட சுற்றுவட்டம் தான் நமக்கு கிடைக்கும். எனவே இன்டெகிரல் டிஎல் என்பது டூ பை ஆர். இன்டெகிரல் டிஎல்லோட மதிப்பை பியில் நம்ம பிரதியிடும்போது வெக்டார் பி ஈக்குவல் டு மீ ஜீரோ ஐ பை ஃபோர் பை வெக்டார் ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் த்ரீ பை டூ இன்டு டூ பை ஆர் இன்டு கே கேப் என கிடைக்கிறது. பை பை கேன்சல் ஆயிரும், டூவும் ஃபோரும் கேன்சல் ஆகி இங்கே டூ நமக்கு கிடைக்கும். ஆர் இன்டு ஆர் ஆர் ஸ்கொயர் என ஆகும். எனவே வெக்டார் பி சமம் மீ ஜீரோ ஐ பை டூ இன்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் த்ரீ பை டூ இன்டு கே கேப். இதுதான் ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருளின் மின்னோட்டம் பாயும்போது அதனுடைய அச்சுக்கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரே ஒரு கம்பிச்சுருளை தான் எடுத்துக்கிட்டோம். என் சுற்றுக்களுடைய கம்பிச்சுருளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த பியை என்னால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது வெக்டார் பி ஈக்குவல் டு மீ ஜீரோ என்ஐ பை டூ ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் த்ரீ பை டூ இன்டு கே கேப். ஒரு ஸ்பெஷல் கேஸாக இந்த கம்பிச்சுருளோட மையத்தில் காந்தப்புலம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும், இந்த இசட்டோட வேல்யூவை ஜீரோன்னு போட்டுட்டா போதும். இசட்டோட வேல்யூ ஜீரோன்னு போடும்போது பாயிண்ட் பி கம்பிச்சுருளின் மையத்தில் இருக்கும். இசட் ஈக்குவல் டு ஜீரோ என்று போடும்போது வெக்டார் பி ஈக்குவல் டு மீ ஜீரோ என்ஐ பை டூ ஆர் ஸ்கொயர் பை ஆர் கியூப் இன்டு கே கேப் என வரும். ஆர் ஸ்கொயரை ஆர் கியூபையும் வெட்டிக்கிட்டோன்னா நமக்கு இங்கே ஆர் கிடைக்கும். எனவே வெக்டார் பி சமம் மீ ஜீரோ என்ஐ பை டூ ஆர் இன்டு கே கேப். எனவே ஒரு கம்பிச்சுருளில் மின்னோட்டம் பாயும்போது அதன் அச்சுக்கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள்
வெக்டார் பி ஈக்குவல் டு மீ ஜீரோ ஐ பை டூ பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் த்ரீ பை டூ இன்டூ கே கேப் என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதில் என் சுற்றுகள் இருந்துச்சுன்னா ஒரு எண்ணை இதுக்கு கூட மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். வட்ட வடிவ கம்பிச்சுருளின் மையத்தில் காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும்னா வெக்டார் பி சமம் மீ ஜீரோ என்ஐ பை டூ ஆர் இன்டூ கே கேப் என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.